الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أحسن كما أحسن الله إليك சங்கை குரிய பெரியோர்களே, அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கு யாரேனும் தவறிழைத்தால், தீங்கிழைத்தால் பதிலுக்கு இந்த மார்க்கம், அதே போன்று நீங்கள் பகரத்திற்கு பகரம் செய்து விடுங்கள் என்று சொல்லவில்லை. அல்குரானும் சரி, அரவிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புத மொழிகளும் சரி, நமக்கு தீங்கிழைத்தவருக்கு கூட பிரதிபலனாக நாம் நன்மைதான் செய்ய வேண்டும் என்று சொல்லித்தருகிறது. அற்புதமான ஒரு நபிமொழி, உன்னை வேண்டாம் என்று வெட்டிவிட்டாலும் நீங்கள் சேர்ந்து ஒட்டிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அநீதம் இழைத்தவருக்கும் நீங்கள் மன்னித்து விடுங்கள் அவரை, உங்களுக்கு தீங்கிழைத்தவருக்கு கூட நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். இந்த மூன்றும் உலகத்தில் எந்த கொள்கையும் சொல்லித்தராத ஒரு பண்பு. நமக்கு தவறிழைத்தவரை மன்னிப்பது ஒரு தரம் என்றால், நமக்கு தீமை செய்தவருக்கு உபகாரம் செய்வதற்கிறதே, இது குணத்தில் ஆக உயர்ந்த குணம். நம்மை அடிக்கிறார்கள், நம்முடைய தொழில் முடங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அவர்களை கூப்பிட்டு நாலு ரெண்டு டீ வாங்கி குடிக்கிறது, நம்முடைய வீட்டுக்கு அவரை விருந்துக்கு அழைப்பது, அவருக்கு நம்மால் என்னென்ன நன்மைகளை செய்ய முடியுமோ செய்வது, இதுதான் அஹ்ஸன் அஸா இலை. அன்பர்களே, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஒரு மிகப்பெரிய சட்டமேதை, சொல்ல போனால் வீட்டில் இரவு நேரங்களில் கூட அமர்ந்து மார்க்க சட்டத்தை தொகுப்பார்கள். ஒரு சில நேரங்கள் இரவு முழுவதும் அந்த சட்டங்களை தொகுப்பதிலும் அதை ஆய்வு செய்வதிலுமே இரவெல்லாம் கழிந்துவிடும். ஆனால் அவருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் மிகப்பெரிய குடிகாரர், தினசரி குடித்துவிட்டு வந்து கலாட்டா செய்வார், வீட்டிலே பாத்திரங்கள் எல்லாம் உருளும், வீட்டில் பெண்களின் சத்தங்கள், அவர்களின் அடி தாங்காமல் பெண்கள் எல்லாம் சத்தம் போடுவார்கள். இன்று போன்று எந்த மிகப்பெரிய சுவரா இருந்தது அந்த காலத்தில் இல்லை, ஒரு சின்ன தடுப்பு அவ்வளவுதான். அந்த தடுப்பு கூரையாளாக இருக்கலாம், அல்லது துணியை கொண்டு கூட ஆக இருக்கலாம். மிகப்பெரிய ஒரு இளைஞராக இருந்து அதற்கு நான் அபூ ஹனீஃபாவிற்கு தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் செய்யக்கூடிய இந்த அழிச்சாட்டியம், தினசரி இதே வேலை. ஒரு நாள் இரவு எல்லா வேலையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு வருகிறார்கள் இமாம் அபு ஹனீஃபா. வந்து சட்ட புத்தகத்தை திருப்பி ஆய்வு செய்வதற்காக வேண்டி அமருகிறார்கள். ஆச்சரியம், அன்று எந்த சத்தத்தையும் காணும், அவருடைய சத்தத்தையும் காணவில்லை, வீட்டில் பாத்திரம் உருளதையும் கேட்க முடியவில்லை, பெண்களின் ஓலத்தையும் கேட்க முடியவில்லை. நம்மளா இருந்தால் நிம்மதியா நல்லபடியா இன்னைக்கு தூங்கலாம் என்று நினைச்சிருப்போம். அதிரத்தி மாம அபு ஹனீஃபா வீட்டை விட்டு வெளியே வந்து நேரம் அந்த பக்கத்து வீட்டுக்கார வீட்டுக்குள்ள போனாங்க, எங்கெங்க உங்க வீட்டுக்காரங்க, இல்ல வழியில அவருக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை, சுர்த்தா வந்து புடிச்சிட்டு போயிட்டான், போலீஸ் வந்து புடிச்சு கொண்டு நீதிமன்றத்தில் அடைச்சு விட்டாங்க, வழியில சண்டை போட்டு ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்தாங்க, எனவே காவல்துறையில் சென்று புடித்து விட்டு அவரை அடைத்திருக்கிறார்கள். நிம்மதியா நாங்க இன்னைக்கு தூங்க போறோம், நாங்க வீட்டுக்காரன் யாரு, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்கள், அவருக்கு உரிமைப்பட்டவர்கள், மகள், அவருடைய மனைவிகள் எல்லாம் நான் இன்று நிம்மதியாக தூங்க போகிறோம் என்று சொன்னார்கள். இவர் கேட்டுவிட்டு அதற்கு மா போனிபா வெளியே வந்து விட்டார்கள். இவர்களுக்கு உறக்கமும் வரவில்லை, சட்டம் எழுதுவதற்கு உண்டான சிந்தனையும் வரவில்லை. நேராக சென்றார்கள் காவல் நிலையத்திற்கு. அவர் என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் வெளியே விடுங்க, காவல் நிலையத்தினுடைய அதிகாரத்தில் சென்று வெளியே விடுங்கள் என்கிறார்கள். அவர் சொல்லிவிட்டார்கள், இது ஹுக்கூமத்துக்கு போயிடுச்சு, நீதிமன்றத்திற்கு இந்த கேஸ் வந்து ஃபைல் ஆயிடுச்சு, நீதிபதியின் அனுமதி இல்லாமல் இவரை நாங்கள் வெளியே விட முடியாது, வேண்டுமானாலும் நீங்கள் வேண்டுமானால் நீதிபதியிடத்தில் சென்று இவரை விடுவிக்கலாம் என்ற ஒரு கடிதம் வாங்கி வாருங்கள், நாங்கள் வெளிவிட்டு விடுகிறோம்
என்று அந்த சிறைச்சாலையில் அதிகாரியாக இருப்பவர் சொல்கிறார். இவர் மிகப்பெரிய சட்டமேதை இமாம் அபூ ஹனீஃபா, ஆனால் அந்த சிறை அதிகாரிக்கு தெரியாது. உங்கள் நீதிபதி எங்கே இருப்பார் என்று கேட்கிறார்கள். அவருடைய வீட்டை சுட்டிக்காட்டி அந்த வீட்டில் இருப்பார். இரவு, கடும் குளிர், ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு நேரம் அது. மத்திய பகுதி வெளியேறுகிறார்கள். நீதிமன்ற நீதிபதியினுடைய வீட்டு கதவை தட்டுகிறார்கள். இரவின் மையப்பகுதியில் யார் வந்து கதவு தட்டுவது என்று கண்ணை கசக்கிக் கொண்டே வெளியே வருகிறார் நீதிபதி. வெளியே வந்து கதவு திறக்கிறார். இமாம் அபூ ஹனீஃபா நிற்கிறான். அவருக்கு பார்த்தவன கையும் வல்ல காணும் இல்ல. அவருக்கு தெரியும் வந்திருக்கிறது யாருன்னு. மிகப்பெரிய சட்டமேதை, இந்த நாடே உங்கள் வீட்டுக்கு வருவதற்கு பார்த்துக் கொண்டிருக்கிறது. நீங்க வாய் துறக்க மாட்டீங்களா? நாலு விஷயம் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் மார்க்கத்தில் ஆக பெரிய உயர்ந்த மனிதர், நீங்க ஏன் என் வீட்டு தேடி வர்றீங்க? ஒரு அழைப்பு, ஒரு உத்தரவு, நான் உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன், நீங்கள் ஏன் என்ன வீட்டுக்கு வர வேண்டும்? பரவாயில்லை, இப்ப தேவை எனக்கு தான் இருக்கு. என்ன தேவை சொல்லுங்க. சிறைச்சாலையில் அடைபெற்றிருக்கக்கூடிய மனிதர் என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர். எனவே ஏதோ அவர் தவறுதலாக தெருவில் நடந்த சண்டையினால் சிறை பிடித்து வைத்திருக்கிறார்கள், அவரை விடுவிக்க வேண்டும் என்பதை கேட்க வேண்டி வந்திருக்கிறேன். அதனை அவரை நீங்க வந்து காவல் அந்த அதிகாரி இடத்துல சொல்லி நீங்க அழைத்து செல்லலாம. இல்ல, நீங்க உத்தரவு கொடுத்தாதான் அவரை வெளியே அனுப்புவான். நீங்க சீட்டில் அவரை எழுதி தரணுமா? அவருக்கு கை ஓட வேக வேகமா எழுதி கொடுத்து சீக்கிரம் அவரை விடுவிச்சு கூட்டு போங்கண்ணா. அந்த சீட்டை வாங்கி வந்து அதிகாரத்தில் கொடுத்து அந்த நபரை வெளியேற்றுகிறார்கள். வெளியே வந்தவரு தான் விடுதலை செய்யப்படுவதற்கு காரணம் அபூ ஹனீஃபா தான் என்பதை உணர்ந்து கையை பிடித்துக் கொண்டு கதறுகிறான், அழுகிறான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏன் பண்றான்? இல்ல, எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு உங்கூடு, தினசரி நான் குடித்து விட்டு வந்து கடுமையாக கலாட்டா செய்திருக்கிறேன், கடுமையாக தொந்தரவு கொடுத்திருக்கிறேன். என் வீட்டுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கும் உங்களுடைய ஆய்வுக்கும் உங்கள் பணிக்கும் பல்வேறு இளைஞர்களையும் இளையூர்களையும் தந்திருக்கிறேன். இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னுடைய சிறைச்சாலையிலே நான் தங்கிவிடக் கூடாது என்பதை நினைத்து விடுதலை செய்ய வந்துட்டீங்களே, உங்களுடைய குணம் எனக்கு மிக உன்னத நிலையை நீங்கள் அடைந்தவர்கள் என்பதை உணர்த்துகிறது என்று சொன்னவுடன் இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்கன்னா, இது என்னுடைய குணம் அல்ல, உனக்கும் எனக்கும் நபிகள் நாயகம் கற்றுத்தந்த குணம். இது என்னுடைய குணம் அல்ல, உனக்கும் எனக்கும் நபிகள் நாயகம் கற்றுத்தந்த குணம். என்ன நபிகள் நாயகம் சொன்னார்கள்? உங்களுக்கு தீங்கிழைத்தவனுக்கு கூட நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்றார்கள். உனக்கு தவறடைத்தவனுக்கு கூட நீங்கள் நன்மை செய்யுங்கள். எவ்வளவு அற்புதமான மார்க்கம், எவ்வளவு அமைதியான மார்க்கம், எவ்வளவு சமத்துவத்தையும் ஒரு விதமான அன்பையும் மலர செய்வதற்கு உண்டான ஒரு வழிகளை இந்த இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகிறது என்பதை பார்க்க வேண்டும். அன்பர்களே, இங்க செய்தி என்னன்னா, இதை கேட்டவர் அப்படியே திருந்தி அதற்கு பின்பு தன் வாழ்நாளில் மது பாட்டிலை கையில் எடுக்கவே இல்லை என்று அந்த வரலாறு முடிகிறது. மது பாட்டிலையும் தொடல, பிறருக்கு நோவினை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் வரவில்லை. தன் வீட்டார்களுக்கு குடும்பத்தார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தார். பக்கத்து வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உட்பட எல்லாம் சிறப்பாக செய்தார் என்ற ஒரு நிலையை நாம் இந்த நிகழ்ச்சியிலிருந்து காணுகிறோம். இப்ப நான் ஏன் இதை சொல்றேன், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இருந்த அந்த உயர்ந்த பண்பு ஒரு மனிதரை நல்லவராக மாற்றிவிட்டது. ஒரு தவறு செய்யக்கூடிய மனிதரை திருத்திவிட்டது. அவர் மட்டும் திருந்தவில்லை அன்பர்களே, அவரின் குடும்பமே திருந்தியது. அவரின் குடும்பமே இந்த மனமாற்றத்தினால் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை பெற்றார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நபிகள் நாயகத்தின் ஒரு அற்புத மொழியை பின்பற்றுவதன் மூலமாக நமக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றியிருப்பவர்கள், நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கும் கூட பல்வேறு நனவுகள் அதன் மூலம் ஏற்படும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் அல்குர்ஆனில் சொன்னான், அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்தது போன்று நீங்கள் பிற மக்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச உபகாரத்தை உங்களால் என்ன முடியுமா? முடியவே முடியாது. எனவே நீங்கள் பிறருக்கு உபகாரியாக இருங்கள். நேற்று கூட அதர்ந்து சொன்னாங்கல்ல, நபிகள் நாயகம் சொன்னாங்க, மக்களில் ஆக சேர்ந்தவர்கள் யார்? யார் மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருப்பார்களோ அவர்கள் தான் ஆகச் சேர்ந்தவர்கள். பயனுள்ளது என்றால் எந்த விதத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். கல்வியால், பொருளாதாரத்தினால், ஒரு ஆலோசனையினால், கை காட்டுவதால், ஏதோ ஒரு ரீதியில் பிறருக்கு பயனளிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டுமே ஒழிய
எக்காலமும் பிறருக்கு இடையூறு தருபவராகவோ அல்லது பிறருக்கு தொந்தரவு தருபவராகவோ அல்லது பிறருடைய மனதை புண்படுத்துவராகவோ எக்காலமும் இருந்துவிடக் கூடாது என்பதை இந்த நபிமொழிகளும் அல்குர்ஆன் வசனமும் நமக்கு சொல்லித்தருகிறது. வல்ல இறைவன் இதுபோன்றுண்டான உயர்ந்த நிலையில் வாடுகிற நல்ல பண்பை நம் எல்லோரும்